அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் சவுதி அரேபியாவில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக சவுதி அரேபியா முழுவதிலும் உள்ள அனைத்து நகரங்கள் மற்றும் பள்ளிவாசல் பொது இடங்களிலும் அறுபதாயிரம் ஃப்ரீ வைப்பைகள் பொருத்தப்பட இருப்பதாக சவுதி அரேபியா தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த ஃப்ரீ உய்பவை எப்படி நாம் ஆக்டிவேட் செய்வது எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான முழு விளக்கம் இப்பொழுது நாம் பார்ப்போம் முதலில் நீங்கள் வெளியில் சென்றவுடன் பொது இடங்களில் ஃப்ரீ வைஃபே பயன்படுத்தப்பட என்றால் உங்களது மொபைலில் வைஃபை பட்டனை ஆன் செய்துவிடுங்கள் இரண்டாவதாக அதில் ஆக்டிவேஷன் என்ற பேஜ் இருக்கும் அதனை சென்ட் ஆக்டிவேஷன் கோட் என்ற ஒரு பட்டனும் இருக்கும் அதனை தொட்டவுடன் அதில் ஆக்டிவேஷன் கோட் குறியீட்டை பெற உங்களது மொபைல் எண்ணையும் குறிப்பிடச் சொல்லும் அதில் உங்களது மொபைல் எண்ணை குறிப்பிடவும் நான்காவதாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஆக்டிவேஷன் கோட் குறியீட்டை அந்த ஃப்ரீஒய்பே இன்டர்நெட்டில் உள் செலுத்தவும் உள் செலுத்தியவுடன் உங்களுக்கு வைப்பே உடனடியாக ஆன் ஆகிவிடும் இந்த முறையில் நீங்கள் ஃப்ரீ வைப்பேவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சவுதி அரேபியாவின் எஸ்டிசி நெட்வொர்க் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தின் மூலமாக சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய பிரஜைகளுக்கு பாஸ்போர்ட் சம்பந்தமான பல சேவைகளை வழங்குவதற்காக வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாடி ஹல் டவசிர் என்ற இடத்தில் விஎஸ்எஃப் குழு வர இருக்கின்றது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த சேவை வழங்க இருக்கின்றது இது நடைபெறும் இடம் ஹல் ஃபானூஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது மேலும் இங்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டோடு செல்லலாம் எந்த ஒரு அப்பாயின்மெண்டும் எடுக்காமல் நீங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மேலும் முதலில் வருபவர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் நூறு அப்ளிகேஷன் மட்டுமே ஒரு நாளைக்கு சேவையாக வழங்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரகத்தின் மூலமாக வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜுபேல் தமாமுக்கு அருகில் அமைந்துள்ள ஜுபேல் பிராந்தியத்தில் விஎஸ்எப் குழுவின் மூலமாக விசா சேவை வழங்க இருக்கின்றது இது நடைபெறும் இடம் ஜுபேலில் அமைந்துள்ள விஷ விஎஃப்எஸ் சென்டரில் நடைபெற இருக்கின்றது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த சேவை வழங்கப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் இதற்கு செல்பவர்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் எடுக்காமல் நீங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு தேவையான விசா சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவல் மிக முக்கியமானதாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் சவுதி அரேபியாவில் சாலைகளில் வாகனம் ஓட்டிச் செல்லும் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு காரின் பின்னால் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஊரிய இடைவெளியை விட்டு நீங்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அப்படி ஊரிய இடைவெளியை விட்டு நீங்கள் செல்லாமல் அந்த காரை ஒட்டியபடியே நீங்கள் சென்று கொண்டிருந்தால் அதற்கு மொறுர் மூலம் கண்டறியப்பட்டால் உங்களுக்கு சுமார் முன்னூறு ரியால் முதல் நூற்றி ஐம்பது ரியால் வரையிலான அபராதங்கள் விதிக்கப்படும் என்பதை சவுதி அரேபியாவின் மொரூர் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் கட்டாயம் இது உங்களுடைய நண்பர்களுக்கு தேவையான ஒரு தகவலாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு சவுதி அரேபியாவின் இந்திய தூதரகத்தின் மூலம் இன்றைய தினம் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் வருகின்ற நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய இரு தினங்களில் சவுதி அரேபியாவில் உள்ள ஹல்ஃபாகா என்ற இடத்தில் விஎஃப்எஸ் குழுவின் மூலமாக விசா சேவைகள் வழங்க இருப்பதாக சவுதி அரேபியா இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கின்றது அது நடைபெறும் இடம் டார் அல் ஃபைஸல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பாய் செக்ஷன் நியர் லேபர் கோர்ட் டிஃபன் ஸ்ட்ரீட் அல்ஃபாஹா என்ற இடத்தில் இது நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் இந்திய தூதரகத்தின் மூலம் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு செல்லக்கூடிய அனைத்து நபர்களும் பிசிஆர் சான்றிதழ் எடுத்து சென்றால் மட்டுமே நீங்கள் குவாரண்டைன் இல்லாமல் வீடு செல்ல முடியும் என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா செல்லக்கூடிய நபர்கள் குறைந்த விலையில் பிசிஆர் டெஸ்ட் எடுப்பதற்கான முழு விவரங்கள் அவ்வப்போது நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இன்றைய தினமும் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் மற்றும் பாதா என்ற இரண்டு இடங்களில் குறைந்த விலையில் உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து கொடுப்பதற்கான ஒரு சென்டர் உள்ளது அந்த சென்டரின் நேம் அல் ரயான் இன்டர்நேஷ்னல் பாலிக்ளினிக் என்று கூறப்படுகின்றது இந்த மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் உங்களுக்கு தேவையான பரிசோதனை பிசிஆர் பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் ஊருக்கு சென்றால் எந்த எந்தவொரு இன்றி நீங்கள் வீடு சென்று விடலாம் இல்லை பதினான்கு நாட்கள் குவாரண்டைன் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கும் அதில் தங்க வேண்டிய அனைத்து செலவுகளும் உங்களுடையதே என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் இந்த தகவல் ஆல்ரெடி வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சென்டரில் சென்று உங்களுக்கு சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து சௌதரியாளுக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கலாம் என்ற ஒரு தகவல் சவுதி தமிழ் மன்றத்தின் மூலமாக நமக்கு வழங்கிய தகவல்கள் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் மேலும் இந்த பிசிஆர் கட்டணம் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து சவுதி ரியாலாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் பிராந்தியத்திலேயே இதுதான் மிகவும் குறைந்த பிசிஆர் டெஸ்டிற்கான கட்டணம் என்பது குறிப்பிடத்தக்கது தேவையுடையவர்கள் சென்று நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா நிலவரம் புதிய நோய் தொற்று முன்னூற்றி பத்தொம்போதாகவும் மொத்த நோய் தொற்று மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாக பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் புதிதாக நோயிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி நாற்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது இதனால் மொத்தம் மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பத்தொன்போது புதிய நபர்கள் இறந்துள்ளனர் இதனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவோர்களுடைய எண்ணிக்கை எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாக உள்ளது இப்பொழுது கோவிட் நைன்டீன் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாக உள்ளது என்பதை சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது மேலும் வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் ரியாத்திலிருந்து சென்னைக்கு நேரடி விமானம் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தன்று மதியம் ஒன்று பத்துக்கு விமானம் புறப்பட இருக்கின்றது அங்கு சேரும் நேரம் எட்டு ஐம்பதாக கருதப்படுகின்றது அதற்கான புக்கிங் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறது என்பதை ஏர் இந்தியா விமான நிறுவனம் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவிட்டுள்ளது வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறுநூற்றி நான்காக பதிவாகியுள்ளது அதற்கான முழு விவரங்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க விலை நிலவரம் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி ஆறு ரியால் நாற்பத்தி இரண்டு அலலாவுக்கும் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரியால் பதினேழு அலலாவுக்கும் விற்பனையாகின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய மதிப்பு ஒரு ரியால் இந்திய மதிப்பில் பத்தொன்பது ரூபாய் எழுவத்தேழு பைசாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள வங்கிகள் மூலமாக இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் ரேட் முழு விவரங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் சவுதி அரேபியாவின் செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்